உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பொம்மி முகத்துல இன்னும் கல்யாண கலையே வரலையே. தாலி கட்டினாதான் கல்யாண கலை வரும் போல இருக்கு. பேசாம தாலியை கட்ட சொல்லிடலாமே. ஆமா ஆமா சித்தார்த், தாலியை கட்டு. இந்த நிமிஷமே இவ பொம்மி இல்லங்கிற விஷயம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இங்க பாருங்க, தாலிங்கிறது எப்ப வேணாலும் விளையாட்டா கட்டுற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னால நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நீங்க என்னடான்னா டக்குன்னு தாலிய கட்டிக்க சொல்றீங்க. இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கல. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த விஷயத்துல பொம்மி சொன்னதுதான்ப்பா சரி. நாங்கெல்லாம் உற்சாகத்துல விளையாட்டா தாலி கட்டுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா தாலிக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குப்பா. அத இப்படி எல்லாம் கட்டக்கூடாதுன்னு பொம்மி உணர்த்திட்டாப்பா. எப்பவுமே பொம்மி கிரேட் தான், அவ சொல்றதுதான்ப்பா கரெக்ட். இப்போ அவளுக்குதான் நல்ல பேரு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்கள சுத்தி நடக்கிற உண்மையை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. சுத்த அறிவு கெட்ட கோஷ்டிங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துனே இருக்கிறேன். என்னென்னமோ பண்ணிருக்கிறானுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஆள் கைப்பட்டா எனக்கு என்னென்னமோ பண்ணுதுன்னு. அத கூட நான் பொறுத்துக்கினேன். இப்ப என்னடான்னா தாலியை கொண்டு வந்து கட்டினா என்ன அர்த்தம்? நானும் ஒரு பொம்பளை தானே. இப்படி அசிங்கப்பட்டு துட்டை வாங்கிக்கிறதுக்கு நான் நாண்டுகிட்டு சாவலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தலைவிதிய பறிச்சு துட்டு இல்லாம ரோடு ரோடா அலைய விட்டதுனால தானே நான் இந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு எல்லாம் வர வேண்டியதா போச்சு. என் அப்பா ஆத்தா என்னைய ஒழுங்கா பாத்துண்டா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? என் நைனா காண்டி என் கையில கச்சான், அவனை அப்படியே கத்தியால ஒரே சொருவு சொருவிடுவேன். எல்லாமே அந்த பேமானி பண்ண வேலைதான். என்னைய பெத்து போட்டு எங்கயோ போயினான். இப்போ நான் கந்து அல்லல் பட வேண்டியதா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.